Hi friends, welcome and welcome back to my channel Uppupuli. Coronavirus கிட்ட நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே இருங்க. வீட்லயே சேஃபா இருங்க. நம்மளும் சேஃபா இருப்போம். நம்ம friends and family சேஃபா வச்சுப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உளுந்து சட்னி எப்படி செய்யறதுன்றதா. நம்ம சேனல்ல நிறைய சட்னி ரெசிபீஸ் இருக்கு. அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இன் கார்ட்ஸ்லயும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு panல 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கறேன். முழு உளுந்து வெள்ளை உளுந்து வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுக்கறேன். வறுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதோட பச்சை வாடை எல்லாம் போகும். பச்சை வாடை எல்லாம் போய் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதே மாதிரி உளுந்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும். அந்த டைம்ல ஒரு பாதி வெங்காயம் வந்து ரஃப்பா கட் பண்ணி அதை சேர்த்துக்கறேன். அதை ஒரு 1 நிமிஷம் போல வதக்கறேன். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி ஸ்மால் சைஸ் தக்காளி சேக்கறேன். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு 1 நிமிஷத்துக்கு. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேக்கறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவோ குறைச்சவோ பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கறேன். இப்போ சட்னி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி உங்களுக்கு பச்சை வாடை இல்லாம இருந்தா தான் நல்லா இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேக்கறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்குறேன். பச்சை வாடை இருந்துச்சுன்னா உங்களுக்கு சட்னி நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குறேன். நான் இங்கே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் நல்லா குக் ஆகி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு மசிஞ்சே இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சிக்கு மாற்றிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைங்க. இப்போ நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளியை வந்து இப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே முழுசாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும் புளி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கிறேன். ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இப்போ அதை தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதுவும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். அவ்வளோதான் இந்த தாளிப்பை வந்து சட்னியில் நம்ம போட்டுற வேண்டியதுதான். நம்ம உளுந்து சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை பை ஃப்ரம் மீ. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.